லவ் அப்படின்ற விஷயம் எல்லாத்துக்குமே வரும். சில பேருக்கு டபுள் சைடாக இருக்கும், சில பேருக்கு ஒன் சைடாக இருக்கும். இப்படி ஒன் சைடாக லவ் பண்ணக்கூடிய அந்த பையன் அந்த பொண்ணு அடையிறதுக்காக எவ்வளவு எக்ஸ்ட்ரீம் போனால், சொல்லப்போனால் கொலை பண்ணுறதுக்கு கூட ரெடியாக இருந்திருக்கும். இந்த கேஸை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சொல்லப்போனால் ஒரு பொண்ணு 88 நாள் ஒருத்தன் பேஸ்மெண்ட்லேயே வச்சுருந்துருக்கான். January 10, 2019, அமெரிக்கா. அன்னைக்கு மதியான ஒரு பொண்ணு எதையோ பார்த்த பயத்துல தலை தெறிக்க ரோட்ல ஓடி வந்துட்டு இருக்கு. அதுவும் ரொம்ப மூச்சரிக்க இவங்க ஓடி வந்துட்டு இருக்காங்க. இப்படி ஓடி வந்துட்டு இருக்கும் போது அந்த ரோட்ல ஒரு ஆன்டி இவங்க பாக்குறாங்க. இப்படி மூச்சரிக்க ஓடி வந்த அந்த பொண்ணு பார்த்த அந்த ஆன்டி, என்னமாச்சு, ஏன் இப்படி இருக்க, ஏன் இப்படி சாப்பிடாத மாதிரி இருக்க, முகம் ஃபுல்லா ரொம்ப அழுக்கா இருக்கு, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த பொண்ணு அழுதுகிட்டே, பிளீஸ் என்னை காப்பாத்துங்க, நான் ஒழுங்கா சாப்பிட்டு 88 நாள் ஆச்சு, வீட்டுல இருந்து எங்க அம்மா அப்பாவை கொண்டுட்டு என்னை கடத்தி கூட்டிட்டு வந்துட்டாங்க, பிளீஸ் என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிருக்காங்க. உடனே அந்த ஆன்டி, இந்த 88 நாள் நீ எங்கம்மா இருந்த அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு இவங்க, என்னைய பேஸ்மெண்ட்ல அடைச்சு வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த ஆன்டி போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்றாங்க. யார் அந்த பொண்ணு, அந்த பொண்ணு யார் கிட்னாப் பண்ணிருப்பா, அவங்களுக்கு என்ன நடந்தது? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி, வெல்கம் டு தி ஸ்பாட். அந்த ஆன்டி போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு கால் பண்ண உடனே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க. வந்து இந்த பொண்ணை பார்த்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த பொண்ணு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருக்கு. 56 வயசான ஜேம்ஸ் க்ளோஸ்க்கும் 46 வயசான டென்னிஸ் க்ளோஸ்க்கும் பிறந்தவங்க தான் இந்த ஜெய்ம். இவங்களுக்கு 13 வயசாகுது. இவங்களுடைய ஃபேமிலியிலே மொத்தம் 3 பேர் தான். இவங்க ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க. ஜேம்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த குடும்பத்தை நடத்திக்கிட்டு வந்தாரு. இதுல ஜேம்ஸ்க்கும் டென்னிஸ்க்கும் எல்லாமே ஜெய்ம் மட்டும்தான். ஜெய்ம் எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்களாம். ஜெய்ம் ரொம்ப நல்ல பொண்ணு, எல்லாத்துக்கிட்டயுமே ரொம்ப நல்ல பழகுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க. இதனாலேயே ஜெய்மை எல்லாருக்குமே பிடிக்குமா. 15th October 2018 அன்னைக்கு ஜெய்ம் ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் அவங்களுடைய வீட்டுக்கு வராங்க. இதுக்கப்புறம் இவங்க அவங்க அம்மா அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நைட் எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க. ஆனா அப்ப ஜெய்ம்க்கு தெரியாது அவங்க அம்மா அப்பா கூட இவங்க சாப்பிடுற கடைசி டின்னர் அதுதான் அப்படின்னு. இதுல ஜெய்ம் தூங்குறதுக்கு தனியாவே அவங்களுக்கு ஒரு ரூம் இருக்கு. ஜெய்ம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க அம்மா அப்பா கிட்ட பாய் சொல்லிட்டு அவங்களுடைய பெட்ரூம்க்கு போறாங்க. இதுக்கப்புறம் இவங்க பெட்ல படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுடைய பெட்டுக்கு பின்னாடியே வந்து ஜன்னல் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இவங்க நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்த அந்த சமயம் திடீர்னு இவங்க வீட்டுக்கு வெளியில இருந்து இவங்களுடைய நாய் கொலைக்கிற சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்திருக்கு. இது எல்லாத்தையுமே இவங்க உடனடியா போயிட்டு இவங்களுடைய அப்பாவை எழுப்பி சொல்றாங்க. இந்த விஷயங்களை கேட்டு இவங்க அப்பா தூக்கத்துல இருந்து இந்த பொண்ணு கனவு கண்டிச்சா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே ஜன்னல் கிட்ட வந்து பாத்துருக்காங்க. இப்படி இவங்க ஜன்னல் கிட்ட வந்து பார்த்தப்ப அவங்களும் அந்த மர்ம நபரை பாத்துருக்காங்க. உடனடியா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வீட்டுடைய கதவு ஜன்னல் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்றாங்க. அந்த சமயம் இவங்க போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கால் பண்ணல. இவங்க எதுவும் பதட்டத்துல இருந்தாங்களா இல்ல என்ன அப்படின்னு தெரியல. இது இவங்க யோசிக்காம விட்டுறாங்க. இப்படி இவங்க கதவு க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த மர்ம நபர் கதவுக்கு வெளியில் நின்னுகிட்டு மரியாதையா கதவை தர, இல்லைன்னா இங்க நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்கான். இதுக்கு உள்ள இருந்த இவங்க அப்பா, யார் நீ, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த மர்ம நபர், ஃபர்ஸ்ட் நீ கதவை தர, உன் மேல பயங்கர கோபத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனா இவங்க அப்பா கதவை திறக்கவே இல்லை, கதவு கிட்டே நின்றுட்டு இருந்திருக்காங்க. இதனால ரொம்ப கடுப்பான அந்த மர்ம நபர் துப்பாக்கி எடுத்து கதவை நோக்கி சொல்றான். இப்படி இந்த மர்ம நபர் சுட்டதுல அந்த தோட்டம் அந்த கதவை தொலைச்சுக்கிட்டு இவங்க அப்பாவுடைய நெஞ்சில் வந்து பாயுது. அவங்க அப்பா அதே இடத்துல கீழே விழுகிறாரு. அந்த சமயம் இவங்க அப்பா சின்ன பொண்ணு ஜெய்மியும் அவங்க அம்மாவே மாடிக்கு போய் ஒளிஞ்சுக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பார்த்த பயத்துல இவங்க ரெண்டு பேருமே மாடிக்கு போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த சமயம் அந்த மர்ம நபர் அந்த வீட்டுடைய கதவை ஒட்டச்சுக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள வரான். வந்து அவன் ஜெய்மியும் டெனிஸும் வீடு ஃபுல்லா தேடி பாக்குறான். அந்த வீட்டுக்குள்ள அவங்க எங்கேயுமே இல்ல. நீங்க ரெண்டு பேரும் எங்க ஒளிஞ்சிருக்கீங்க, மரியாதையா வந்துருங்க அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டே இவன் மாடிக்கு போறான். இப்படி இவன் தேடி பாக்குறப்ப அந்த ரெண்டு பேருமே மாடியில இருந்து ஒரு பாத்ரூம்ல ஒளிஞ்சுக்கிட்டு
இருந்திருக்காங்க. இது கண்டுபிடிச்சவன் பாத்ரூம்க்கு வெளியில் நின்னு மரியாதையா வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கான். ஆனா அந்த ரெண்டு பேருமே வெளியில வரல. இதுக்கப்புறம் அந்த மர்ம நபர் அந்த பாத்ரூம் கதவை உடைச்சிட்டு உள்ள போறான். உள்ள போன உடனே இந்த மர்ம நபர் டெய்ஸி கிட்ட ஒரு டக் டேப் கொடுத்து அந்த டேப்பால ஜேமுடைய வாயை ஒட்டு அப்படின்னு சொல்றான். ஆனா இவங்க அம்மா டேப்ப கையில வாங்கிட்டு கோவத்துல இவன் மூஞ்சிலே விட்டு எறியறாங்க. இதனால ரொம்பவே கடுப்பான இவன் இவங்க அம்மாவையுமே துப்பாக்கி வச்சு சொல்றான். அவங்க அம்மாவும் அதே இடத்துல விழுந்துடுறாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்து அதிர்ச்சியில ஜேம் என்ன பண்றது அப்படின்னு தெரிய நின்றுட்டு இருந்திருக்காங்க. அந்த மருமனவர் ஜேமுடைய கை கால் கழுத்து அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே இறுக்கி கட்டி வாயிலுமே டக் டைப் போட்டு அடைச்சிருக்கான். இந்த விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருந்த அதே சமயத்துலதான் இந்த வீட்டை சுத்தி இருந்தவங்களுக்கு எல்லாம் இந்த வீட்டுக்குள்ள இருந்து துப்பாக்கி சத்தம் கேக்குது, ஏதோ ஒண்ணு நடக்குது அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டு உடனடியே அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் கேட்ட உடனே போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் அந்த ஏரியாவுக்கு வேகமா வந்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ள இந்த மருமனவர் 13 வயசான ஜேம காருக்குள்ள தூக்கி போட்டு கீழே படுக்க வச்சிருக்கான். இந்த இடத்துல நம்ம ரொம்ப நேரம் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கார் எடுத்துக்கிட்டு அவன் கிளம்பி வெளியில போயிருக்கான். இப்படி இவன் கார் எடுத்துக்கிட்டு வெளியில போன உடனே அந்த இடத்துக்கு போலீஸ் ஜீப் வந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த மர்ம நபர் காரை ஓட்டிட்டு போயிட்டு இருந்த அந்த சமயம் இந்த காரை கிராஸ் ஆகிதான் ரொம்ப ஜஸ்ட்ல தான் அந்த ஜீப்பே போயிருந்திருக்கு. இந்த ஜீப்போடைய சத்தம் அந்த காருக்குள்ள இருந்த ஜேம்க்கு நல்லாவே கேட்டு இருந்திருக்கு. எப்படியாச்சும் எதனாச்சும் சைகை பண்ணியாச்சும் நம்ம இங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு இவங்க எவ்வளவு ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா டேப்பை வச்சு நல்லா சுத்தினதுனால இவங்களால அசையவே முடியல. அந்த வீட்டுக்கிட்ட வந்த போலீஸ் ஆபீசர்ஸ் பக்கத்து வீட்டுக்காரங்கலாம் சொன்னதை வச்சு அந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. இப்படி இவங்க உள்ள போன உடனே ரத்த வெள்ளத்துல ஜேம்ஸ் அங்க கிடக்கிறத பாக்குறாங்க. மேற்கொண்டு இவங்க மாடிக்கு போய் பாக்குறப்ப மாடியில இவங்க அம்மா ரத்த வெள்ளத்துல கிடந்திருக்காங்க. உடனே போலீஸ் ஆபீசர் அந்த மர்ம நபர் ஜெயம ஒரு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறான். அந்த வீடு வேற யாரோடதும் இல்ல, அந்த மர்ம நபரோட தான். வீட்டுக்குள்ள கூட்டு போன இவன் நேரா பேஸ்மெண்ட்டுக்கு போயிருக்கான். அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள எல்லா விஷயமே இருந்திருக்கு. டேபிள், கட்டில், புக்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே கொண்டாந்து அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள வச்சிருந்திருக்கான். சொல்ல போனா அது பாக்குறதுக்கு ஒரு பெரிய யூஸ் பண்ற ரூம் மாதிரி இருந்திருக்கு. இதுக்கப்புறம் தான் ஜெயம்க்கு அந்த மர்ம நபர் அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ளதான் தங்கி இருக்கான் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. அந்த சமயம் அந்த மர்ம நபர் ஜெயமுடைய டிரெஸ் கழட்ட சொல்லி மிரட்டி இருக்கான். இதுக்கு ஜெயம் மறுத்து இருக்காங்க. இவன் துப்பாக்கி காட்டி மிரட்டும், வேற வழி இல்லாம அவங்க கழட்டி இருக்காங்க. இதுக்கப்புறம் இவன் ஒரு டிரெஸ் கொடுத்து இது என் அக்காவோட டிரெஸ், இதை போட்டுக்க அப்படின்னு சொல்லியிருக்கான். இதுக்கப்புறம் ஜெயம் போட்டு வந்து அந்த டிரெஸ் எல்லாம் எடுத்து நெருப்பு வச்சு கொளுத்துறான். எதனால இவன் இதெல்லாம் பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு போலீஸ் கிட்ட நம்ம மாட்டிக்க கூடாது, இப்படி மாட்டணும் அப்படின்னா எந்த ஒரு தடையுமே இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அதை எரிச்சிருக்கான். ஜெயம் அந்த சமயம் இந்த மர்மனவர் என்கிட்ட தவறா நடந்துக்க போறான் அப்படின்னு நினைச்சு ரொம்பவே பயந்துருக்காங்க. ஆனா அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. அங்க இருந்த ஜெயம் அந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு இந்த மர்மனவர் அந்த வீட்டு விட்டு வெளியில போற நேரமா பார்த்து இந்த இடத்த விட்டு நம்ம தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அந்த மர்ம நபர் அந்த வீட்டு விட்டு வெளியில போகாம அந்த வீட்டுக்குள்ளேதான் இருந்திருக்கான். இதுக்கப்புறம் தான் ஜெயம்க்கு ஒரு விஷயம் தெரியுது, இந்த மர்ம நபருக்கு வெளியில போறதுக்கான எந்த ஒரு வேலையுமே இல்ல அப்படின்னு. இவன் எப்பயாவது ஒரு தடவை தான் இந்த வீட்டு விட்டு வெளியில போவானா. அப்படி இவன் வீட்டு விட்டு வெளியில போற அந்த சமயமும் ஜெயம கட்டில் கடையில ஒளிய வச்சு இவங்க கட்டில் கடையில் இருக்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது அப்படிங்கறதுக்காக அங்க இருக்கக்கூடிய அழுக்கு துணி, தலகாணி, திங்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே எடுத்து அந்த கட்டில சுத்தி மறைச்சு வச்சிருவான். இதுவும் எதுக்காக பண்ணிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போலீஸ் ஆபீசர் சடனா இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னா கீழே குனிஞ்சு பாக்குறப்ப அந்த பொண்ணு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக பண்ணிருக்கான். இந்த மாதிரி ஒளிய வச்சுட்டு கட்டில் கடையில் இருக்கிற அந்த பொண்ணு கிட்ட நீ மட்டும் தப்பிச்சு வெளியில போக ட்ரை பண்ண அப்படின்னு சொன்னா உன்னுடைய அம்மா அப்பாவை சுட்ட மாதிரி ஒன்னையும் சுட்டு கொன்றுவேன் அப்படின்னு மிரட்டி இருக்கான். பாத்ரூம்ல இவங்க அம்மா இவங்க கண்ணுக்கு முன்னாடி இறந்து போன அந்த சம்பவம் இவங்களுடைய மனசுல ரொம்ப ஆழமா பதியுது. இந்த பயத்துல இவங்க அந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தை கைவிடுறாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் நிறைய இடத்துல ஜெயம தேடி இருக்காங்க. ஆனா ஜெயம கண்டுபிடிக்கவே முடியல. இதனால இவங்க இவங்களை பத்தின தகவல் எதனாச்சும் நீங்க தந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 25
$25,000 நாங்கள் ரிவார்டாக தரோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. ஒவ்வொரு வாட்டி அந்த மர்ம நபர் அந்த வீட்டை விட்டு வெளியில போயிட்டு வர வரைக்கும் ஜேம் அந்த கட்டில் கட்டில தான் இருப்பாங்களாம். ஜேம்க்கு பயங்கரமா பசிக்குமா தண்ணி தாகலாம் எடுக்குமா, ஆனா இது எதையுமே அந்த நபர்கிட்ட இவங்க காட்டிக்கவே மாட்டாங்களாம். அந்த மர்ம நபர் இவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா கூட அது வேணாம் அப்படின்னு சொல்லி கோவத்துல தட்டி விட்டுருவாங்களாம். இப்படி இருந்து இவங்க பசி தாங்க முடியாம அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு இருக்காங்க. இதனாலதான் இவங்க உயிரோடவே இருந்திருக்காங்க. இப்படி இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல, மொத்தம் 88 போயிருக்கு. இதனால ஜேம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிறப்பதான் அந்த 89 நாள், அதாவது January 10, 2019, அந்த மர்ம நபர் பேஸ்மெண்ட் விட்டு வெளியில போயிருக்கான். இப்படி இவன் வெளியில போகும்போது அந்த பொண்ணு அந்த கட்டில் கடையில படுக்க வச்சு சுத்தி பழைய துணி திங்ஸ் பில்லு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வச்சு மூடிட்டு போயிருக்கான். ஜேம் 88 பேஸ்மெண்ட்ல இவன் கூட இருந்ததுல இவன் எப்பப்ப என்னென்ன பண்ணுவான், எந்தெந்த சமயம் வெளியில போவான், வெளியில போனா எவ்வளவு நேரம் கழிச்சு வருவான் அப்படின்ற எல்லா விஷயமே இவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. அப்படி அந்த கட்டில் கடையில இருந்த ஜேமுக்கு பயங்கரமா பசிச்சிருக்கு, தண்ணி தாக எடுத்திருந்திருக்கு, வயிறு கலக்கிற மாதிரி இருந்திருக்கு. இதனால இவங்க அங்கிருந்து துணியெல்லாம் விலக்கி வச்சுட்டு அந்த பேக் எல்லாம் நகர்த்தி வச்சுட்டு வெளியில வராங்க. இப்படி வெளியில வந்த இவங்க இதுதான் சரியான சமயம், இந்த இடத்தை விட்டு தப்பிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அன்னைக்கு அந்த மர்ம நபர் அந்த பேஸ்மெண்ட் பூட்டாமே அந்த வீட்டை விட்டு போயிருக்கான். அதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, நம்ம கிட்ட துப்பாக்கி இருக்கு, இதனால இந்த பொண்ணு ரொம்பவே பயந்துருக்கா, இத்தனை நாள் இந்த பொண்ணு தப்பிச்சு போகல அப்படிங்கறதுனால இன்னைக்கு கண்டிப்பா தப்பிக்க மாட்டா அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில அந்த நபர் அந்த வீட்டை பூட்டாம வெளியில போயிருக்கான். ஜெயம் அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள போன 88 அதே டிரெஸ் தான் போட்டுட்டு இருந்திருக்காங்க. இதனால அவங்க டிரெஸ் ரொம்பவே அழுக்கா நிறைய இடத்துல கிழிஞ்சு போயிருந்திருக்கு. இதனால இவங்க அந்த மர்ம நபருடைய ஷர்ட்டையும் ஷூவையும் போட்டுக்கிட்டு அந்த இடத்தை விட்டு வேக வேகமா வெளியில ஓடி வராங்க. இப்படி ஜெயம் அந்த வீட்டை விட்டு தப்பிச்சு மூச்சு வாங்க அந்த ரோட்ல ஓடி வந்துட்டு இருந்த அந்த சமயம் தான் அவங்க ஒரு ஆன்டியை பாக்குறாங்க. அந்த ஆன்டி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி ஹெல்ப் கேக்குறாங்க. அந்த ஆன்டி போலீஸ்க்கு கால் பண்றாங்க. போலீஸ் அந்த இடத்துக்கு வந்து இவங்களை விசாரிச்சப்பதான் இந்த எல்லா உண்மைகளுமே தெரிய வருது. ஜெயம் சாப்பிடாம ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்திருக்காங்க. இதனால போலீஸ் ஆபீசர்ஸ் இவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தந்து இவங்களை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு உண்மை தெரிஞ்ச அடுத்த கொஞ்ச நேரத்துல இந்த மர்ம நபருடைய வீட்டை கண்டுபிடிச்சு அவனை அரெஸ்டும் பண்றாங்க. அந்த மர்ம நபருடைய பேர் ஜேக் பேட்டர்சன். ஜேக் பேட்டர்சன் இவருக்கு 21 ஆகுது. இந்த போட்டோ பாக்குறப்ப இவரும் இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணாரு அப்படின்ற மாதிரி பாக்குறதுக்கு ரொம்ப அப்பாவி மாதிரி இவர் இருப்பாரு. ஆனா இவன் தான் ஜேமுடைய அம்மா அப்பாவை கொலை பண்ணிட்டு ஜேமை 88 கட்டில் கடையில ஒளிச்சு வச்சிருந்தாங்க. சொல்ல போனா ஜேக் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி சுத்தி இருந்தவங்க கிட்ட சொன்னப்ப சுத்தி இருந்த யாருமே இந்த விஷயத்த நம்பல. ஜேக் ஒரு அப்ராணி, அவன் இந்த மாதிரியான விஷயத்த பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க தீர்மானமா இருந்தாங்க. ஜேக் பேட்டர்சன் இவனுக்கு சின்ன வயசுல இருந்தே அவங்க அம்மா அப்பாவை ரொம்ப பிடிக்குமா. ஜேக் பேட்டர்சனுக்கு 12 இருக்கிறப்ப இவங்க அம்மா அப்பாவுக்கு நடுவில் ஏதோ ஒரு பெரிய சண்டை வந்திருக்கு. இந்த சண்டையில இவங்க ரெண்டு பேருமே டைவர்ஸ் வாங்கிட்டு பிரிஞ்சிடறாங்க. இவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்ச இந்த விஷயம் ஜேக்கோட மனசுக்குள்ள ரொம்ப ஆழமா பதியுது. சொல்ல போனா ஜேக் அப்பையில இருந்து யார்கிட்டயுமே பேசாம அமைதியாவே தான் இருப்பான். யாராச்சும் வெளியில வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாலும் யார்கிட்டயுமே இவன் ஒழுங்காவே பேச மாட்டானா. ஜேக்குக்கு ஒரு அண்ணாவும் ஒரு அக்காவும் இருந்திருக்காங்க. இவங்க அம்மா அப்பா பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் யாருமே அந்த வீட்டுல இல்ல, எல்லாருமே அந்த வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்க. சொல்ல போனா ஜேக்குடைய அவங்க அக்கா டிரஸ் எடுத்துதான் ஜேம்க்கு இவன் தந்திருக்கான். ஜேக் அவனுடைய ஸ்டடிஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வெளியில வேலைக்காக நிறைய இடத்துக்கு போயிருக்கான். நிறைய இடத்துல இவனுக்கு வேலையும் கிடைச்சிருக்கு. ஆனா வேலைக்கு போன 2-3 நாள்லயே அந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருமா, இதனால அந்த வேலையை விட்டு இவன் நின்றுவான். அப்படி ஜேகே வேலையை விட்டு நிக்கல அப்படின்னாலும் அந்த இடத்துல இருக்கிறவங்க இவனுடைய பிஹேவியர் எல்லாம் பார்த்து இவன் அந்த வேலையிலிருந்து நிறுத்திடுவாங்களாம். இப்படி நம்ம பல இடங்கள்ல வேலை தேடுறோம் ஆனா எங்கேயுமே நம்மளுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி வெறுத்து போன இவன் அந்த வீட்டுடைய பேஸ்மெண்ட்ல தங்கிடுறான். இந்த மாதிரி ஒரு நாள் வேலை தேடி ஜேக் ரோட்ல சுத்திட்டு இருந்த அந்த சமயம் தான் அங்க ஒரு ஸ்கூல் பஸ் வந்து நிக்கிறது இவன் பாக்குறான். அந்த சமயம் தான் ஜேம் அந்த ஸ்கூல் பஸ் விட்டு இறங்கி வந்திருக்காங்க. அந்த சமயம் தான் ஜேக் ஜேமை பாக்குறான். ஜேமை பார்த்த உடனே ஜேக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது. இது ஒரு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டா அவனுக்கு தோணி இருக்கு. இதனால ஜேக்கு அந்த பொண்ணு ஜேம் என்னோட இதுதான், நான் யாருக்குமே அவளை தரமாட்டேன், அவளை அடைஞ்சே தீருவேன் அப்படின்ற எண்ணமும் வருது. அன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் ஜேக்கு தோணுது மட்டும் இல்லாம இதை நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி சீரியஸா இதுக்கான பிளான் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படி இவன் பிளான் போட்டு ஜேமை கடத்தலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணதுக்கு அப்புறமா இந்த விஷயத்த நம்ம எதுலயுமே மாட்டிக்காம பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறான். நம்ம கடத்த போகும்போது தெரியாதனமா நம்மளுடைய முடி கீழே விழுந்து இந்த முடியை வச்சு கூட டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து போலீஸ் நம்மளை பிடிச்சிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக மொத்தமாவே இவன் மொட்டை அடிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். இது மட்டும் இல்லாம அன்னைக்கு ஜேம கடத்தின அந்த கார் கூட இவனோட சொந்த கார் கிடையாது. அந்த கார் இவனுடைய அக்காவுடைய கார். நாளைக்கு எதனாச்சும் பிரச்சனை வந்தா கூட நம்ம மாட்ட கூடாது, இவங்க அக்கா தான் மாட்டுவாங்க அப்படின்னு சொல்லி இவங்க அக்காவுடைய காரை யூஸ் பண்ணிருக்கான். இப்படி எல்லா விஷயத்தையுமே பக்காவா பிளான் பண்ணிட்டு கருப்பு கலர் டிரெஸ் ஸ்கி மாஸ்க் கருப்பு கலர் கிளவுஸ் கன்னு அப்படின்னு எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அன்னைக்கு ஈவினிங் ஜேமுடைய ஏரியாவுக்கு போயிருக்கான்.
அந்த ஏரியாக்கு போனப்ப அந்த ஏரியாவில் நிறைய மக்கள் அங்கே இங்கேயும் நடந்துகிட்டு இருந்திருக்காங்க. இந்த சமயம் நம்ம போயிட்டு ஜேமை கடத்தணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம மாட்டிப்போம். நம்ம போயிட்டு எல்லாருமே தூங்கினதுக்கு அப்புறம் வரலாம், 12 மணிக்கு மேல வரலாம், அதான் சரியான சமயம் அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு அவன் கிளம்பியிருக்கான். இதுக்கப்புறமா தான் அந்த வீட்டுக்குள்ள ஜேம் சாப்பிட்டு பாய் சொல்லிட்டு அவங்களுடைய பெட்ரூம்க்கு போய் நல்லா தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. சாயந்தரமா வீட்டுக்கு போன ஜே கரெக்டா ஒரு மணி அளவுல ஜேமுடைய வீட்டுக்கு போயிருக்கான். அந்த சமயம் வெளியில் இருந்த நாய் பயங்கரமா குலைச்சிருக்கு. இந்த சத்தத்துல ஜேம் எழுந்து பார்த்திருக்காங்க. இதுக்கப்புறம் தான் எல்லா விஷயமே நடந்திருக்கு. சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே ஜேம் 88 நாள் ஜே கூட தான் இருந்திருக்காங்க. ஜேக்கு எதனாச்சும் தவறா நடந்திருப்பானா அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்க. ஆனா அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ரெண்டு பேருமே டெய்லி ஒரே கட்டில தான் படுத்து தூங்கி இருக்காங்க. இந்த விஷயங்கள் தெரிஞ்ச உடனே போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே ஜேக்கு என்னதான் வேணும், ஜேக்கு எதுக்காக இந்த பொண்ணை கடத்தணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இதனால போலீஸ் ஆபீசர்ஸ் ஸ்ட்ரைட்டா ஜே கிட்டே போயிட்டு எதனால நீ இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஜே கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே வரல. ரொம்ப நேரம் துருவி துருவி கேட்டுட்டே இருந்ததுக்கு அப்புறம் ஜேக், அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த பொண்ணு கூட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன், ஏன் இதெல்லாம் நான் பண்ண அப்படினு சொல்லி எனக்கே தெரியாது அப்படினு சொல்லிருக்கான். Mr. Patterson, is your name, address and date of birth correct on the complaint? Yes, sir. JK நான் தான் இந்த கொலைகளெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டதுனால ஜேக்கு கொண்டு போயிட்டு கோர்ட்ல நிறுத்துறாங்க. ஜேக்குக்கு ஆயுள்கால தண்டனை கிடைக்குது. ஜேமை பத்தின தகவல் தெரிஞ்சா உங்களுக்கு நாங்க ரிவார்டு தருவோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் அறிவிச்சிருந்தாங்க. ஜேம் அவங்களாவே தப்பிச்சு வந்துட்டாங்க அப்படிங்கறதுனால, அதுவும் இல்லாம அவங்களுக்கு அம்மா அப்பா இல்ல அப்படிங்கறதுனால அந்த ரிவார்டு அமௌண்டான $25,000 அவங்களுக்கே தந்துடுறாங்க. இது கூடவே ஜேமை ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவங்களுடைய மாமா அத்தையை வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. Today was a very important step in the process of helping Jamie to move forward. We are satisfied with the outcome. இந்த கேஸ் நம்ம மொத்தமா யோசிச்சு பார்த்தா எந்த ஒரு தப்புமே பண்ணாத ஜேம் எதிர்பாராத விதமா அவங்களுடைய அம்மா அப்பாவை பறி கொடுத்து 88 நாள் அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ளேயே கட்டில் கடையில இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்திருக்காங்க. அப்படி இன்னொரு பக்கம் வந்தீங்க அப்படின்னா ஜேக், ஜேக் ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டாரு அப்படின்னு சொல்லி அவருக்கே தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையாலுமே ஜேக் ஏன் இந்த மாதிரி நடந்துகிட்டாரு அப்படின்னு சொல்லி தெரியல. அவரு மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவங்க அம்மா அப்பா சின்ன வயசுல பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமும் இவங்களை நல்லா கேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இவர் இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டார் அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த போட்டோவை நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இங்க குரூப்பா நிறைய பேர் நின்று சந்தோஷமா போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி யார் கூடயுமே சேராம தனியா ஒருத்தர் உட்காந்துருக்காரு பாத்தீங்களா, அதுதான் ஜேக். இந்த மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில், உங்களுடைய ஸ்கூல் குரூப்பில், காலேஜ் குரூப்பில் யாராச்சும் தனியாக இருந்தாங்க, அவங்க ரொம்ப தனியாகவே இருக்காங்க, எப்பயுமே யார்ட்டையும் பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட போயிட்டு பேச ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்காங்க. கண்டிப்பாக டீச்சர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக நோட் பண்ணிடுவாங்க. நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த சமயத்தில் கூட நிறைய டீச்சர்ஸ் வந்துட்டு ஏன் இவன் தனியாக இருக்கான், அவனை கூப்பிடு பேசலாம், வீட்டில் என்னடா பிரச்சனை அப்படின்லாம் சொல்லி பேசுவாங்க. அந்த மாதிரி இவங்களுக்குலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் கிடைச்சது, எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் கிடைச்சது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்துட்டு தவிர்க்கலாம்.